ஹீராபென் மோடி அவர்கள் தன்னுடைய 100வது வயதிலே இன்று அதிகாலை மறைந்திருக்கிறார். இந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி ஹீராபென் மோடி அவர்கள் மிக கடுமையானதொரு வாழ்க்கை பின்னணியை கொண்டு எளிமையானதொரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய உன்னத தலைவரை இந்த நாட்டிற்கு கொடுத்து அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு பொது வாழ்க்கையினுடைய பல்வேறு இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அவருக்கு அளித்து ஒரு இந்திய பெண்மணியினுடைய தவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்திய பெண்கள் ஒவ்வொருவரும் எளிமையானதொரு ஊக்கம் மிகுந்ததொரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு உத்வேகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண இந்திய பெண்மணிக்கு இருக்கின்ற அத்தனை சங்கடங்களும் சவால்களும் அவருக்கும் இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு சமயங்களில் எப்படி தன்னுடைய தாயாருடைய வாழ்க்கையும் பண்புகளும் தன்னை நெறிப்படுத்தியது ஊக்கப்படுத்தியது என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கார். அதனால இதில் எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உயர்ந்த தலைவர்களை தவ புதல்வர்களை கொடுக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் அவருக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஓவியம் என்பது அவருடைய தாயாரை வரைந்திருக்கக்கூடியது. கோவை தெற்கு தொகுதியை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வயோதிகர் தான். தன்னோட இந்த திறமையை வந்து அவர் வந்து பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தினா கூட, நான் தெற்கு தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி செய்வதற்காக அணுகுகின்ற போது அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போதுதான் எனக்கு வந்து அவருடைய தாயாருடைய உருவத்தை வந்து அவரை வச்சு வரைய வச்சு அவருக்கு அந்த உதவியை நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரைய வச்சு கொடுத்துருக்கோம். சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமா அதை வரைஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.